ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ரெசிபீஸு. அதாவது நம்ம ரெகுலராக வீட்டில் செய்கிற டிஃபன், சைட் டிஷ்ஸு, ஸ்நாக்ஸு, இதுக்கெல்லாம் ஒரு சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொடுத்து அதை இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலர்லி புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஜாலியாக ஈஸியாக சமைச்சிடலாம், நல்ல டேஸ்டியாகவும் சாப்பிட்டோங்கிற திருப்தியும் இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி சமைக்காமல் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டை கொண்டுட்டு வரலாம், அதை கொஞ்சம் க்ரியேட்டிவாக ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஈஸியாகவும் இருக்கும். வாங்க ரெசிபீஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தோசை ரெசிபி, செஸ்வான் தோசை. அதுக்கு தேவைப்படுற மெயினான பொருள் தோசை மாவு. தோசை மாவு எப்படி அரைக்கணுங்கிற வீடியோலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நல்ல சூடான தோசைக்கல்லில் ஒரு 1.5 கரண்டி மாவு ஊற்றி நல்ல ஒரு பெரிய தோசையாக இப்படி ஊற்றி விட்டுக்கலாம். தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த தோசை செய்ய ஆரம்பிங்க. இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது சிங் சீக்ரெட் செஸ்வான் சட்னி. தோசைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பட்டர் மேலே நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் செஸ்வான் சட்னியை வச்சு விட்டு நல்லா இந்த தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விட்டுறலாங்க. இந்த செஸ்வான் சட்னியோட மெயின் இன்க்ரீடியன்ட்னு பார்த்திங்கன்னா நல்ல பூண்டு, மிளகாய் இதெல்லாம் இருக்குது. ஸோ நல்லா கொஞ்சம் காரசாரமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட இந்த செஸ்வான் சட்னியை இந்த தோசை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மேலே முட்டை ஊற்றி நம்ம நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஸ்வான் எக் தோசை இப்போ செய்கிறோம். நம்ம தமிழ் சமையலில் இந்த கார முட்டை தோசைன்னு ஒரு ரெசிபி இருக்குங்க. அது பார்த்தா நல்ல ஒரு பூண்டு சட்னியை தோசை மேலே தடவி விட்டுட்டு அது மேலே முட்டையை உடச்சி ஊற்றி நல்ல ஒரு முட்டை தோசை செய்வோம். சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இது அதோட சிமிலர் ரெசிபி தான். இங்கே ஈஸியாக பூண்டு சட்னிக்கு பதிலாக சிங் சீக்ரெட் செஸ்வான் சட்னியை மேலே தடவி விட்டு அது மேலே முட்டை உடச்சி ஊற்றி விட்டு பொடியான இருக்கிற வெங்காயத்தை மேலால் நல்லா தூவி விட்டு பொறுமையாக வேக விட்டு மடித்து எடுக்கிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வேக விடுங்க. எக்கெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா சுற்றிலும் எடுத்து விட்டுட்டு பொறுமையாக திருப்பி போடுவோம். திருப்பி போட்டு ஒரே நிமிஷம் வேக விட்டு அகைன் திருப்பி மடித்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான செஸ்வான் எக் தோசை ஜம்முனு ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாராட்டு நிச்சயம். எப்பவும் ஒரே மாதிரி தோசை சட்னின்னு செய்யாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட்டிவாக செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த தோசைக்கு நம்ம தனியாக சட்னி எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. வேணுங்கிறவங்க ஒரு தேங்காய் சட்னி செய்யலாம். ஏன்னா இதுலேயே நம்ம செஸ்வான் சட்னி சேர்த்துருக்குறோம், எக்கு சேர்த்துருக்குறோம், வெங்காயம் தூவிருக்கோம். ஸோ இதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் ஒரு தேங்காய் சட்னி, ஏதாவது ஒரு சிம்பிளான சட்னி செய்யலாம். இல்லை அந்த செஸ்வான் சட்னியே நம்ம தொட்டு சாப்பிட்லாம் எக்ஸ்ட்ரா வச்சு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஈஸி அண்ட் சிம்பிளாக டக்குன்னு ஒரு டிஃபனை முடிச்சிடலாங்க. முட்டை சேர்க்க விருப்பப்படாதவங்க ஜஸ்ட் வெஜிடபிள்ஸை தூவி கூட ஒரு வெஜ் தோசையாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ அதுதான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். நல்லா தோசை ஊற்றி விட்டுட்டு பட்டர் ஒரு ஸ்பூன் வச்சு, நல்ல ஒரு ஃபுல் ஸ்பூன் செஸ்வான் சட்னி வச்சு அந்த தோசை மேலே நல்லா தடவி விட்டுட்டு இது மேலே நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதுவும் நம்ம பொடியாக நறுக்கி தூவிக்கலாம். நான் இங்கே நல்ல பொடியாக நறுக்கின கேப்சிகம் தூவிக்கிறேன். நீங்கள் கேரட்டு தூவிக்கலாம், கேப்சிகம் தூவிக்கலாம், இல்லை நல்ல ஒரு பொட்டேட்டோ மசாலா செஞ்சு அதை கூட இந்த தோசை சென்டரில் வச்சுட்டு மடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்மளோட விருப்பம், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. பட் இந்த தோசை வந்து அல்டிமேட்டாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேர்க்குற பட்டர், அந்த செஸ்வான் சட்னி, அந்த தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலர்லி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ ஒரே மாதிரி தோசை செய்யாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா அந்த செஸ்வான் சட்னி போட்டு நல்லா எக்கு அல்லது வெஜிடபிள்ஸ் எல்லாம் தூவி கொடுத்தா அவங்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ரெசிபியை பார்க்கலாங்க. அடுத்த ரெசிபி வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக் புரிஜி. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, பிரெட்டோடெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நல்ல ஒரு பேனை சூடாக்கி அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டு கூடவே 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. அடுத்ததாக நல்ல பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும்.
வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற இந்த டைம் கேப்பில் நம்ம எக்கை ரெடி பண்ணிடலாம். அதாவது முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி கலந்து வச்சிடலாங்க. இங்கே 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இது ஒரு பவுலில் இப்படி உடச்சி ஊற்றிக்கலாம். 1, 2, 3, 4 4 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா அடித்து கலந்து வச்சிடலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சோ அல்லது ஒரு எக் பீட்டர் வச்சோ நல்லா கலந்துக்கங்க. பாருங்கள் எக்கு நல்லா கலந்தாச்சு. இங்கே எக் ரெடி. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்ல கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. தக்காளியை நல்லா வதக்கி விட்டுறலாம். அதாவது மசிஞ்சு வெந்து வரணும். சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சு வெந்து வரக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டு விட்டுறலாம். இங்கே கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. கூடவே கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். 2-3 நிமிஷத்தில் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தனியா பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மசாலா பொடியை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சேர்க்கிறது சிங் சீக்ரெட் செஸ்வான் சட்னி. இந்த சட்னி சேர்த்து நம்ம கிரேவியெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த சட்னியில் வந்து பூண்டு, இஞ்சி, மிளகாய் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டோ மிளகாத்தூளோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த சட்னி மட்டும் சேர்த்தா போதும். நான் இங்கே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சட்னி சேர்த்துருக்குறேன். இந்த செஸ்வான் சட்னி சேர்த்து நம்ம செய்யும்போது கிரேவி இதெல்லாம் வந்து குயிக்காக ரெடி ஆயிரும். நமக்கு அவசரமாக டக்குன்னு சமைக்கணும்னு யோசிக்கும் போது அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். 4-5 புதினா இலைகள், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக கலந்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடலாங்க. முட்டை சேர்த்த உடனே நம்ம கலந்து விட வேண்டாம். 1-2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அது வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம கலந்து விடுவோம். இப்போ பொறுமையாக கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான எக் புர்ஜி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல டேஸ்டியாகவும் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, பிரெட்டோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான ஒரு சிம்பிளான சைட் டிஷ். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம ரெகுலராக செய்கிற டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் ஸ்நாக்குக்கும் இந்த செஸ்வான் சட்னி நல்ல பொருத்தமாக இருக்குங்க. பர்டிகுலர்லி உப்மா கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சிங் சீக்ரெட் செஸ்வான் சட்னி நல்ல அந்த பூண்டு ஃப்ளேவரோட உப்மாக்கெல்லாம் நல்ல பொருத்தமாக இருக்கும். உப்மா நல்ல பக்குவமாக செஞ்சு இந்த செஸ்வான் சட்னியை கூட வச்சு பாருங்கள். உப்மா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உப்மா ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அடுத்தது அதே மாதிரி ஸ்நாக் டைமுக்கு நம்ம செய்கிற பஜ்ஜி, போண்டா இதுக்கெல்லாம் பர்டிகுலர்லி தனியாக சட்னி எல்லாம் செய்யாமல் இந்த செஸ்வான் சட்னியோட பரிமாறினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்பாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸை பார்த்தோம். அதாவது ரெகுலராக நம்ம செய்கிற டிஃபனுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னை கொடுத்து அது ஈஸியாகவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.